ஒரே பள்ளியில் மலர்ந்த காதல், 12ஆம் வகுப்பு மாணவன் மாணவி ரயிலில் பாய்ந்து தற்கொலை. நாகை மாவட்டம் சீர்காழியில் காதல் ஜோடி ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் வாலிபர் கால்கள் துண்டான நிலையிலும் இளம்பெண் தலை துண்டக்கப்பட்ட நிலையிலும் சடலமாக இருந்தன. அவ்வழியே சென்ற பொதுமக்கள் பார்த்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலையடுத்து விரைந்து சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் சீர்காழி அருகே உள்ள பழைய பாலத்தைச் சேர்ந்த தினகரன் 17, புதுப்பட்டணத்தைச் சேர்ந்த இந்துமதி 17 என்பது தெரிய வந்தது. வேறு வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருவரும் காதலித்து வந்ததாகவும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இருவர்களும் மாயமானதும் தெரிய வந்தது. இந்த தற்கொலை தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பள்ளி மாணவ மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சீர்காழி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.